ஐ சினிக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷனோட யூசர்ஸ், அதாவது இந்த அப்ளிகேஷனை எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 1,00,000 யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ஆன் பண்ணியிருக்காங்க கைஸ். அது மட்டும் இல்லை கைஸ், இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங்ஸ் பாருங்கள், 4.0 ரேட்டிங்ஸ், ஹையஸ்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கிடச்சிருக்கு. ஒரு சூப்பரான மணி ஏர்னிங் அப்ளிகேஷன் கைஸ். இந்த அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் பேடிஎம் வழியாக வித்ரா பண்ணிக்கலாம், ப்ளஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வழியாக வித்ரா பண்ணிக்கலாம் கைஸ். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் மினிமமாக ஒரு நாளைக்கு ஒரு 100 rupees ஏர்ன் பண்ணுறவங்களும் சரி, இந்த அப்ளிகேஷன் நல்ல ஏர்னிங்ஸ் இருக்க முடியும். 1 hour மினிமமாக என்னால் சொல்கிற அமௌண்ட் தான் 100 rupees உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்க முடியும். இன்னைக்கான வீடியோ இந்த அப்ளிகேஷன் பற்றி ஃபுல் டீடெயிலாக பார்க்கலாம், வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ள பார்த்துக்கோன்னா வாசனிங் தமிழ்ச்சில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம வாசனிங் தமிழ்ச்சியில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். நம்ம ட்ரெஸ்லாம் நீங்கள் அப்தா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம், வித்ரோட ட்ரெஸ்லாம் நிறைய நீங்கள் அப்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம சேனலுக்கு புதிதாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம சேனலோட அஃபிஷியல் டெலாம் பிள்ளைங்கன்னு ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிங்க கைஸ். எந்த ஒரு ஆப் ஆனால் பேமெண்ட் அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட் டெலாம் சேனல் ஷேர் பண்ணுவோம். டெலாங்க போல் லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், லிங்க் யூஸ் பண்ணி டெலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்புக்கு நான் பேசுவேன் டெலாம் கொடுத்துருவோம், அதனால் நீங்கள் மஸ்ட் டெலாம் ஜாயினுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலாம் போல் லிங்க் இருக்கா, அந்த லிங்க் யூஸ் பண்ணி டெலாம் ஜாயின் கைஸ். கைஸ் இன்றைக்கு பார்க்க போகிற அப்ளிகேஷன் லிங்க் அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் பேசுகிற வேறு டவுன்லோட் பண்ணிங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறேன் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பண்ணால் டிட்டர்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த டிட்டர்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது நேரம் அலோ கேட்டிருப்பாங்க, ஜஸ்ட் அலோ கொடுத்துருங்க கைஸ். அலோ கொடுத்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு அம்புக்குறி போட்டு ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அந்த அம்புக்குறி சிம்பிளை வந்துனா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறேன் இதே மாதிரி ஒரு பேஜ் வரும், அதுக்கும் அம்புக்குறி சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வந்துருங்க. இந்த பேஜுக்கு வந்துட்டோனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இல்லை உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வரையே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு டிக் பாக்ஸ் போட்டதுன்னா டிக் இருக்குது, அதாவது இங்கே ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸை ஜஸ்ட் ஒன் டைம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக் ஆகிடும். டிக் ஆகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வித் கூகுள்ங்கிற ஆப்ஷன் இருக்குது, இந்த கூகுள் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்லாம் ஷோ ஆகும், உங்களுக்கு எந்த கூகுள் அக்கௌண்ட் வேணுமோ அந்த கூகுள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு கூகுள் அக்கௌண்ட் கொடுக்க அவசியம் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் விஷயம் நீங்கள் எது வேணாலும் லாகின் பண்ணிங்க கைஸ். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நீங்கள் லாகின் பண்ணணும், உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் சைன் அப் போனஸாக வந்து பார்த்தீங்கன்னா 30 coins கொடுத்துருப்பாங்க, அதுக்கோட வேல்யூ வேணால் பக்கத்தில் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட சைன் அப் போனஸாக 2 rupees கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் எப்படி ஏன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் கைஸ். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் நிறைய எர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருக்க ஒரு பாதியான எர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி கிஃப்ட்ன்ற இந்த எர்னிங்ஸ் தான். இந்த மிஸ்ட்ரி கிஃப்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகணும், லோடிங் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிங்க கைஸ். இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸை யூனிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் காயின்ஸாக இதில் வேணால் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட காயின்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 15 coins வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 rupee, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சைன் அப் 30 coins உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த 30 coinsோட வேல்யூ வேணால் 2 rupees கைஸ். அதனால் 15 coinsோட வேல்யூ உங்களுக்கு 1 rupee, அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் நீங்கள் செக்இன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா செக்இன் ஆப்ஷன், ஃபஸ்ட் நாள் செக்இன் பண்ணும்போது வேணால் உங்களுக்கு 10 rupees, சரி 10 coins, அதுக்கப்புறம் வந்து செகண்ட் நாள் வேணால் 10 coins, அது மாதிரி தேர்ட் நாள் வேணால் 20 coins, நாலாவது நாள் வேணால் 25 coins, அஞ்சாவது நாள் 30 coins, ஆறாவது நாள் 35 coins, ஏழாவது நாள் 50 coins. இந்த அஞ்சாவது நாள் கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் வந்துனா மணியாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதெல்லாம் இந்த காயின்ஸ்லாம் அதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எந்த நாளில் இருந்து வேணால் கன்வெர்ட் ஆகும், அஞ்சாவது நாளில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 rupees, அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 rupees, அதுக்கப்புறம் வந்து 3 rupees, அது மாதிரி வேணால் உங்களுக்கு கிடைக்கும். மந்த் இந்த மந்த் சாரி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 7 rupees கட்ட வந்து இதிலேயே ஒண்டி கிடச்சிருங்க கைஸ். நல்லா மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செக்இன் ஆப்ஷன். பட் இந்த செக்இன் நீங்கள் பண்ணோன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் செக்இன் பண்ணோன்னா நீங்கள் 100 coins ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணணும். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் செக்இன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100 coins ஏர்ன் பண்ண வேண்டியதாக இதில் செக்இன் பண்ண முடியும். அது ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். அது எப்படி நான் பின்னாடி சொல்கிறேன் கைஸ். இந்த அப்ளிகேஷன் ஏர்ன் பண்ணுற மாதிரி அப்படியே கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து ஒரு 3 offers நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி வந்து உங்களுக்கு 10 coins தருவாங்க. டெய்லி நீங்கள் ஒரு 3 offers கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 10 points தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 200 coins ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 10 points அதெல்லாம் தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்களா, இந்த ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு 3 rupees, அதாவது 3 coins வந்து போட்டு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறதே வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பேக் வந்துட்டிங்கன்னா இங்கே 3 rupees காயின்ஸ் வேணால் உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் கிளைம் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கொஸ்டின் வந்துனா இங்கே கொடுத்துருவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 10 offers ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 offers கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 coins தருவாங்க. இது ஒரு வாட்டி தான் பண்ண முடியும், அதனால் ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த டெய்லி குஸ்ட்டை வந்து உங்களால் டெய்லியும் பண்ண முடியும், அதனால் டெய்லியும் கம்ப்ளீட் பண்ணி காயின்ஸ் ஏர்ன் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5 coins தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 days தொடர்ந்து நீங்கள் செக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20 coins தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5000 coins ஏர்ன் பண்ணிங்கன்னா 20 coins வந்து உங்களுக்கு தரிக்கும் கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபஸ்ட் ரேடிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 coins தருவாங்க. இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் கிஸ்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் இந்த விருப்பருக்கு வண்டி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ரெகுலராக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணும்போது அதனால் இது கம்ப்ளீட் ஆகிடும், அதனால் இங்கே குறிப்பிட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை கைஸ்.
ஆனால் இந்த டெய்லி குவெஸ்ட் வந்து பார்த்தா அந்த மாதிரி இல்லை, டெய்லி நீங்கள் பண்ணுற மாதிரி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூபீஸ் கட்ட ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இது 2 ரூபீஸ் தானே, ஜஸ்ட்டு ஒரு ஃப்ரீ ஏர்னிங்ஸ் தான், மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் இந்த அப்ளிகேஷனில் இருக்க இந்த மிஸ்டி கிஃப்ட் ஆப்ஷன் வந்து பார்த்துட்டோம். இப்போ இந்த அப்ளிகேஷனில் ஒரு மேஜரான ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தா இதுதான் ரொம்ப சூப்பரான ஏர்னிங்ஸ். இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கனா நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கலாம். போங்க ப்ரோ, நான் ஆல்ரெடி அப்ளிகேஷன் இதில் இருக்குது, நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நான் என்ன ப்ரோ பண்ணதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு புது நம்பர் கன்ஃபார்ம் ஆனால் உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா நம்பரோ உங்கள் அக்கா நம்பரோ இல்லை உங்கள் அம்மா நம்பரோ இருக்கும், அந்த நம்பரில் இந்த அப்ளிகேஷனில் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ப்ரோ. ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னு எனக்கு இந்த ஆஃபர் ஆக்டிவேட் ஆகும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சார் ஒரு சின்ன ட்ரிக் நான் சொல்லித்தரேன். இப்போ ஜஸ்ட் வந்து உங்களோட செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க கைஸ், உங்களோட மொபைலில் உங்களோட செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க. நான் வந்து பார்த்தா கூகுள் ஆட்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிஸ்டம் செட்டிங்ஸ்ன்னு காட்டுறாங்க. இப்போ நான் ஜஸ்ட்டு அந்த சிஸ்டம் செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வந்துடுறீங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே வந்து பாருங்கள் ஆட்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்களா, இந்த ஆட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேங்க. கிளிக் பண்ணுறோனே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் அட்வர்டைசிங் ஐடின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த ரீசெட் அட்வர்டைசிங் ஐடிங்க வந்துடும், ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறோனே கன்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து பாருங்கள் அட்வர்டைசிங் ஐடிங் வந்து ரீசெட் ஆயிடுச்சு. திரும்பி வந்து பாருங்கள் இது ஒரு 4-5 டைம் பண்ணுங்க கைஸ். பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ப்ளே ஸ்டோரில் வந்து பண்ணால் ஒரு வாட்டி கிளியர் டேட்டா பண்ணிவிடுங்க. ஜஸ்ட்டு இப்போ உங்களோட ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்தோன்னா ஆப் இன்ஃபோன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். எனக்கு வந்து பாருங்கள் இன்ட் மார்க் போட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுறாங்க. இப்போ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிளியர் டேட்டானு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த கிளியர் டேட்டா ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளியர் டேட்டா பண்ணிட்டேன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் ஆனால் ஃபினிஷ்டு. இப்போ இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ண ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி புது நம்பர் இதில் இங்கே தான் முக்கியம். இப்போ நான் இந்த அப்ளிகேஷனில் வந்து மோஜி ரைட்டர் இந்த அப்ளிகேஷனை நான் தொட்டுறேன். தொட்டோன்னே வந்து பார்த்தா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன மென்ஷன் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்துருவோம் கைஸ். இப்போ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 27 காயின்ஸ் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை, பட் ரிஜிஸ்டர் பண்ணனால வந்து பார்த்தா ஆல்ரெடி இந்த அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அந்த ரீசெட் அட்வர்டைசிங் ஐடி கொடுத்ததுனால வந்து பார்த்தா எனக்கு காயின்ஸ் ஈஸியாக கிரியேட் ஆகும், பட் நான் ப்ளே ஸ்டோரும் கிளியர் டேட்டா பண்ணல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னால் பண்ண முடியாது. நீங்கள் வந்து மஸ்ட் ப்ளே ஸ்டோரும் கிளியர் டேட்டா பண்ணுறேங்க, ஏன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ப்ளே ஸ்டோரெலாம் அந்தளவுக்கு முக்கியமான இது எதுவும் இருக்காது. அதனால் சொல்கிறேன் நீங்கள் ப்ளே ஸ்டோரும் கிளியர் டேட்டா பண்ணுறேங்க கைஸ். இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் எல்லா அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணலாம், பட் ரிஜிஸ்டர் பண்ணும் போது நீங்கள் கன்ஃபார்ம் உங்களோட நியூ நம்பர் கொடுத்த வேண்டி தான் ரிஜிஸ்டர் பண்ணோம். பழைய நம்பர் கொடுத்தீங்கன்னா திரும்பி அது ஓல்டு அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகி உங்களுக்கு காயின்ஸ் கிரெடிட் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி நிறைய டைப்பான அப்ளிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய காயின்ஸ் தான் காய்ஸ் கொடுக்குறாங்க. மினிமம் 5 ரூபீஸ்க்கு மேலே தான் இருக்குது ஒவ்வொரு டாஸ்க்கும், அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்ல ஏர்னிங்ஸ் தான் கிடைக்கும். கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் பெட்டுன்ற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபீஸ் கிடைக்கும், பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் லோன் எடுக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இது யாரும் மஸ்ட் அந்தளவுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் நீங்கள் படுத்தி பார்த்து ட்ரை பண்ணுங்க கைஸ். இதில் என்ன ப்ரோ அப்ளிகேஷன் ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கீழே வந்து பாருங்கள் ஈஸி கோன் ஆப்ஷன் கொடுத்துறாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறோடே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அது பக்கத்தில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் கைஸ். இதில் இருக்கிற ஒரு மேக்ஸிமம் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் வந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ண வேண்டி தான், உங்களுக்கு அடுத்த அப்ளிகேஷன் வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறேங்க. நான் சொன்னிருக்க மூலமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துலையும் எல்லாம் அடுத்த நாளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸோட டாஸ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அதனால் நியூ அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க கைஸ். அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தா மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இது ஒரு செகண்ட் ஒரு மேஜரான ஏர்னிங்ஸ். ஜஸ்ட் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் கைஸ், இது வந்து பார்த்தீங்க கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் வெயிட் பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தா ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதே பழைய ஆப்ஸ் தான் உங்களுக்கு வந்து தானே இருக்கும். இப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா அதே ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒரு வாட்டி தானே கிளியர் பண்ணிக்கலாம் அந்த ரீசெட் அட்ரஸ் செட்டிங் அடி, அதனால் இப்போ இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த நேட்டுன்றது அப்ளிகேஷன் நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், ஜஸ்ட்டு கோ கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் வந்து பார்த்தா எனக்கு 78 காயின்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். பட் எங்கள்ட்ட இப்போதைக்கு புது நம்பர் அதனால் ட்ரை பண்ண முடியல, பட் கன்ஃபார்ம் உங்கள் வீட்டில் ஒரு புது நம்பர் இருக்கும், ஏன்னா இந்த ட்ரிக்கு இதுக்கு முன்னே நீங்கள் ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க. அதனால் தான் சொல்கிறேன் கன்ஃபார்ம் நிறைய நம்பர்ஸ் இருக்கும், அதோட வந்து இதில் அதிகமாக காயின்ஸ் தராங்க, அதனால் இதை மஸ்ட் ட்ரை பண்ணிங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் அப்ளிகேஷன் கொடுத்துறாங்க, அதையும் ட்ரை பண்ணுங்க கைஸ். ப்ளஸ் சர்வீஸ் ஏர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலேயும் நிறைய காயின்ஸ் கொடுத்துறாங்க, எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இதில் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், ஃபைனலாக இந்த ஆப்போட ஏர்னிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம் கைஸ். ஜஸ்ட் இன்விட்னு ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணுறோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபர் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிங்கன்னா இவங்க எவ்வளோ மென்ஷன் பண்ணிங்கன்னா 500 காயின்ஸ் கிடைக்கணும்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40 ரூபீஸ் கிடைக்கும். இது எப்படி கிடைக்குன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா
இதில் 15 காயின்ஸ் அதாவது பண்ணால் ஒரு 100 காயின்ஸ் ஏர்ன் பண்ணிட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கமிஷன் பேசிஸில் தான் இது கொடுப்பாங்க. அதனால் ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணுவோம், நல்ல ஏர்னிங்ஸில் ரெஃபர் கிடைக்குது. இதில் நல்ல ஏர்னிங்ஸ்னால் ரெஃபரில் ரொம்பவே கிடைக்குது, ஆனால் ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணிங்க. ஓகே, ஃபைனல் இந்த அப்ளிகேஷன் எப்படி இதில் பண்ணி பார்ப்போம். கீழே மெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த மெயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறோன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் வந்துடும். இல்லை எனக்கு ஃபஸ்ட் டைம் இதில் பண்ணும்போது வந்தால் 1400 காயின்ஸ் இருந்தாலே வந்து பாருங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1400 காயின்ஸ் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட் வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1558 காயின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட்டு 1580 காயின்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிட்டால் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதே வந்து பாருங்கள் கைஸ், 100 ரூபா வந்து பாருங்கள் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம் கைஸ். இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த காயின்ஸ் ரீச் பண்ணிட்ட வேண்டி தான் பை ஃபார் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுனா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கொடுத்து டன் கொடுத்தாலே போதும், சப்மிட் கொடுத்தாலே வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. நீங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறவங்கனால ஜஸ்ட்டு பேக் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து பாருங்கள் 100 ரூபா நீங்கள் எடுத்துக்கலாம் 1400 காயின்ஸ். பட் செகண்ட் டைம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஜஸ்ட் காட்டுற வெயிட் பண்ணுங்க கைஸ். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ருபீஸ் வந்தாலும் எடுத்துக்கலாம், ஜஸ்ட்டு 1400 காயின்ஸ் வந்தோடனே இங்கே வந்து பை ஃபார் கொடுத்துட்டு உங்களோட பேடிஎம் நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களோட பேடிஎம் நம்பர் ஆட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தோடனே உங்களுக்கு 1400 காயின்ஸ் ரீச் பண்ணுறோடனே பை ஃபார் கொடுத்தா உங்களோட பேடிஎம் அமௌண்ட்டு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் டைம் இதில் பண்ணும்போது வந்தால் இங்கே ஒரு சின்ன ஆப் வச்சுருக்காங்க, செகண்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா 2800 காயின்ஸ் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் வந்தால் பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக எடுக்க முடியும், பட் தேர்ட் டைம் எடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம், அது வந்து பார்த்திங்கன்னா 1400 காயின்ஸ் அது போயிடும். அதுக்கப்புறம் செகண்ட் டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியும், ஏன்னா 200 ருபீஸ் தான் அதுவும், அந்த 200 ருபீஸ் எடுத்தோன்னா அதுவும் போயிடும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 4750 ரூபா. பட் இத்தை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் ஏர்ன் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 காயின்ஸ் கட்ட ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். ஓகே, ஆமாம், 60,000 காயின்ஸ் மேலே ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் ரெண்டு டைம் ஒன்றி இந்த அப்ளிகேஷனில் ஒரு 300 ருபீஸ் வந்து பண்ணால் ஏர்ன் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். இல்லை அப்புறம் என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, பேடிஎம்மும் இருக்குன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே வந்து பாருங்கள் 1580 காயின்ஸ் இருந்தாலே போதும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரீட்டர்ன் பண்ணி மொத்தமாக ஒரு 400 ருபீஸ் ஏர்ன் பண்ணி நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். இல்லை இதில் அப்ளிகேஷன் அப்டேட் வந்து இருந்தாலும் இருக்கலாம் கைஸ், அப்படி எதனா இருந்துச்சுன்னா நான் டேவல் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் டேவல் பதில் எடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் அவங்க போல் லிங்க் இருக்குது. ஓகே கைஸ், அவ்வளோ இந்த வீடியோ செலக்ட் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை பற்றி வேறு என்ன டிஸ்கஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நாளைக்கு ஒரு சந்திப்போம், பை.